வீட்டுக்கு கொண்டு வாங்க புதிய பிரஸ்டீஜ் ஸ்விட்ச் பிரஷர் குக்கர் சுத்தத்தை விரும்பறவங்க பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க அந்த சரஸ்வதியை நீ தூக்கணும் அவளை சென் பகவான் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் என்ன சொல்ற நீ இது பெரிய விஷயம் இதுவே நாளைக்கு உனக்கு எதிரா போனாலும் போலாம் எதிரா போக கூடாது சாக்ஷி அதுக்கு என்ன உண்டோ அப்படி நீ பிளான் பண்ணணும் அந்த சரஸ்வதி நர்ஸ் இந்த வீட்டுக்கு செண்பகமா தான் வரணும் நான் செண்பகத்தோட மகள இந்த வீட்ல தொடர்ந்து இருக்கணும்னா அது நடக்கணும் செண்பகம் என்ன தான் தா மகன்னு சொல்லணும் நீ சொல்றது கேக்கிறதுக்கு நல்லா இருக்கு ஆனா அது சாக்ஷி இது நடந்தே ஆகணும் இல்லனா இவங்க குடுக்குற தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நான் பேசாம ஜெயிலே போய்டலாம் நான் ஜெயிலுக்கு போய்ட்டேனா பையா கணேஷ் கொலை கேஸ்ல அடுத்து ஒன்னையும் சேர்த்து உள்ள வச்சிருவான் நீயும் உள்ள போக வேண்டியதுதான் நீ எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் நினைச்சினா நான் சொல்றத செய் இதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் பரவால நான் தரேன் பணம்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல அனு நான் உடனே சரஸ்வதி நர்ஸ கண்டுபிடிச்சு அந்த வேலைய ஆரம்பிக்கிறேன் ஆமா சாக்ஷி முதல்ல இந்த வீட்டோட கவனத்தை மாத்தணும் இப்ப போயிட்டு இருக்கிற பிரச்சனையில இருந்து வேற ரூட்ல திசை திருப்பணும் இன்னொரு முக்கியமான விஷயம் ரோஜா தான் இந்த வீட்டோட பொண்ணுன்னு நிரூபிக்க அர்ஜுன் மறுபடியும் டிஎன்ஏ டெஸ்ட்ங்கிற விஷயத்தை கையில எடுக்க போறாராம் ரோஜா கிட்ட பேசிட்டு இருந்தத நானே பார்த்தேன் இந்த முறை நம்ம கை கொஞ்சம் இறங்கிடுச்சு அவ அந்த டெஸ்ட் பண்ணா ஈஸியா மாட்டிப்ப இந்த குடும்பத்தோட மொத்த கவனத்தையும் திசை திருப்பணும்னா அதுக்கு ஒரே வழி அந்த சரஸ்வதிய செண்பகமா இந்த வீட்டுக்குள்ள இறக்குறது தான் இத நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டா அந்த சரஸ்வதி வச்சே நம்ம சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிக்கலாம் ஏன் கை ஓங்கிடும் என்ன சொல்ற ஓகே நல்ல பிளான தான் சொல்லிருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அனு சொன்னதை கேட்டீங்கல்ல கேட்டோம் மேடம் செண்பக வடிவத்துல அந்த சரஸ்வதி நர்ஸ் சுத்திக்கிட்டு இருக்கான் அவ எங்க இருந்தாலும் புடிச்சு கொண்டு வரணும் ஒன் டே உங்களுக்கு டைம் தரேன் இமிடியேட்டா இது நடந்தாகணும் ஓகே மேடம் அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் சாக்ஷி தண்டனை அனுபவிக்காம நீ இந்த வீட்ல இருக்கவே முடியாது ரெண்டு நாளைக்கு நீ எதுவுமே சாப்பிட கூடாது நாங்க சில கெஸ்ட் எல்லாம் கூப்பிடுவோம் அவங்களுக்கு எல்லாம் நீ சோறாக்கி போடணும் தாங்க முடியாம நான் ஜெயிலுக்கே போயிரேன்னு சொல்லிட்டு அனு ஓடணும் சார் முதல்ல நீங்க இந்த காஃபியை குடிங்க வைஃபி காஃபி எல்லாம் இருக்கட்டும் வைஃபி நீ நேத்து பாட்டி கிட்ட அனு கிட்ட எல்லார்கிட்டையும் ரொம்ப போல்டா பேசின நீ பேசினதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரோஜா நம்ம மேல தப்பு இல்லனா யாருக்குமே பயப்படக்கூடாத அப்படிதான் போல்டா இருக்கணும் அதுவும் பாட்டி கிட்ட விட்ட பாரு டோஸ் சூப்பர் ரோஜா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ ரோஜா இந்த உலகம் ஆடு மாடுகளை தான் பலி கொடுக்கும் சிங்கத்தை எந்த கோவிலையாவது பலி கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கியா இல்ல
ரோஜா, இத நான் சொல்லல. டாக்டர் அம்பேத்கர் சொன்னத. நாம தைரியமா இருக்கணும். எதிரி நம்மள நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா நாம அவனை நோக்கி ரெண்டு அடி முன்ன போகணும். அப்பதான் நம்ம மேல ஒரு பயம் வரும். சார், நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்ல சார். நான் தைரியமா இருப்பேன். அது இல்ல ரோஜா. நான் பக்கத்துல இல்லனாலும் தைரியமா இருக்கணும். அதுதான் உண்மையான வீரம். சரி, அத விடு ரோஜா. நம்ம பாட்டி சொன்னாங்கல்ல, உனக்கு குழந்தை பிறந்தா அதுவும் ஆதரவு இல்லாத குழந்தையா தான் இருக்கும்னு. அதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன சார் முடிவு? குல்ஃபி, இப்பெல்லாம் பார்த்தனா ஒரு குழந்தையோட நிறுத்திடுறாங்க. இப்படியே போச்சுன்னா அத்தை, மாமா, சித்தப்பா, பாட்டி, பெரியப்பான்னு எந்த உறவுமே இருக்காத. உறவுகள் எல்லாம் சுருங்கி போயிடும். அதனால சொல்றேன் கேளு. ஒரு குழந்தைய பெத்தாதான பாட்டி சொன்ன மாதிரி. இங்க பாரு ரோஜா, அந்த காலத்து பெற்றோர்கள் மாதிரி ஒரு 10 to 12 பிள்ளைங்களை பெத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அம்லு, நாம அப்படி பண்ணணும்னு வச்சுக்கோ, உனக்கும் எல்லா உறவுகளும் வந்துடும், நம்ம பிள்ளைங்களுக்கும் எல்லா உறவும் கிடைச்சிடும். சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, மொர பையன், மொர பொண்ணு, இப்படி எல்லா உறவுகளும் நமக்கு வந்துடும். சார், நீங்க ரொம்ப அதிகமா ஆசைப்படுறீங்க சார். ரசகுலா, இது அதிகமான ஆசை இல்ல, நியாயமான ஆசை. மத்த புருஷ பொண்டாட்டி 1-2 பெத்துக்கிட்டா போதும். ஆனா நமக்கு இப்ப தேவை ஒரு குழந்தை இல்ல, ஒரு குடும்பம். அதுவும் பெரிய குடும்பம். அதுக்கான ப்ராசஸிங் வொர்க்க தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சார், விடுங்க சார். என்ன, நீங்க காபி சூடா இருக்கும் பாருங்க, குடிங்க. என்ன விடுங்க, காபிய விட நான் சூடா தான் இருக்கேன் சார். காபி ஆறிட போது, விடுங்க விடுங்க சார். கண்ணு, அண்ணு, பாத்தீங்களா பாட்டி, இவ்ளோ காலையில நான் எந்திரச்சதே இல்ல. இந்த நேரம்ல எனக்கு மிட் நைட் மாதிரி. என்ன இவ்ளோ சீக்கிரம் எந்திரிக்க வச்சு குளிக்க வச்சிட்டாங்க பாத்தீங்களா? நான் தான் எல்லா வேலையும் செய்யணுமா? யார் யாரையோ கூட்டிட்டு வருவாங்களா? எல்லாருக்கும் நான் தான் ஆக்கி வர போறணுமா? இதுக்கு நடுவுல இந்த பூஜை புனஸ்காரத்துக்கு வர ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். கல்பனாத்தையும் கூட சேர்ந்துகிட்டு. என்னடா கண்ணு, ஏன் எதிர்க்க தானே எல்லாத்தையும் சொன்னாங்க. வேற வழி இல்லடா. அவங்க சொன்னது செய்யலன்னா உனக்கு உடம்பு குணமாயிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கோர்ட்ல சொன்னா அவ்வளவுதான், உன தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உன்ன என்னால பிரிஞ்சிருக்க முடியாது இல்ல. அதனாலதான் சொல்றேன், அதுங்க என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம். நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாம இருமா. நான் எப்படி பாட்டி நாள் முழுக்க சாப்பிடாம இருக்கிறது? ஒருவேளை பசியினா தாங்க மாட்டேன். இத பாரு, அதுக்குதான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். நம்ம யசோதாவை 4 மணிக்கே எழுப்பி உனக்காக சிக்கன் பிரியாணி பண்ண சொல்லிருக்கேன். அதை எடுத்து நான் பத்திரமா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். நல்லா லெக் பீஸ் அது இதுன்னு போட்டு அப்படியே மணக்குது. நீ போய் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு ஒரு நாளெல்லாம் பசி தாங்குற அளவுக்கு நீ நல்லா சாப்பிட்டு, புரியுதா? வாடா கண்ணு, வந்து சாப்பிடுவா. பாட்டி, எப்படி இருந்தாலும் கல்பனாத்த காஃபி போட வருவாங்க, அவங்க பார்த்தாலே போதுமே. உடனே அர்ஜுனுக்கு ரோஜாவுக்கு தெரிஞ்சு போயிடுமே. அத நான் பாத்துக்கறேன். நான் டைனிங் ஹால்லே உட்கார்ந்திருக்கேன். அப்படி தப்பி தவறி என் மருமை வந்தா கூட அவளை தடுத்து நிறுத்திடுறேன். நீ அதுக்குள்ள மடமடன்னு சாப்பிட்டு முடிச்சிரு, சரியா? வா வா. சரி பாட்டி. இந்த ஈர தலையோட வராத, தலைய கட்டிட்டு வா. சரி சரி பாட்டி. நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டேன். 3-4 அவளுக்கு குறைஞ்ச தண்டனை தான் சார். அப்புறம் இன்னைக்கு வர வேண்டிய கெஸ்ட் எல்லாம் சீக்கிரமா போய் கூட்டிட்டு வந்துருங்க சார். ஆமா ரோஜா, யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது. இந்த பாட்டி, எஸ்ஓ, இவங்க ரெண்டு பேரும் எந்த வேலையும் செய்யாம பாத்துக்கணும். அனுதான் எல்லா வேலையும் செய்யணும். அவ ஏதாவது நுரண்டு குடிச்சான்னு வச்சுக்கோ, ஏன் நெக்ஸ்ட் அவளுக்கு ஜெயில் தான். சிலம்,
காலையிலே எதுக்கு அவள பத்தி பேசிக்கிட்டு நல்ல மூட்ல இருக்கோம் அப்படி மாமா சார் விடுங்க சார் அப்படி சார் என்ன சார் பண்றீங்க மாலை இது அழைத்து விடுங்க காலையிலே வா இப்பொழுது நான் உன்னை அணைக்க போகிறேன் சார் விடுங்க சார் ரொமான்ஸ் பண்றதுக்கு நேரம் காலமே இல்லையா இந்த நிலமையில இருந்து கிச்சன் பக்கம் வராத போல அதுக்குள்ள நாம போய் பார்ட்டி சொன்ன மாதிரி பிரியாணி சாப்பிட்டு வந்துருவோம் உனக்காக சுட சுட பிரியாணி ரெடி பண்ணிருக்கேன் நைட்டே பண்ண சொல்லி அம்மா சொல்லிட்டாங்க நான் விடிய கால 4 மணிக்கு எல்லாம் எழுந்து உனக்காக கஷ்டப்பட்டு பண்ணே தெரியுமா நீ சாப்பிடு அம்மா இந்த சுமதி எங்க சுமதி அக்காவ நான் மார்க்கெட்டுக்கு அனுப்பி இருக்கேன் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடும் அதுக்குள்ள நீ பிரியாணி சாப்பிடலாம் டைம் இருக்கும் யாரும் வர மாட்டாங்களா ஏசோ அர்ஜுன் ரோஜாவும் வழக்கம் போல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதிங்க வராதுங்க இப்போ ஆனா மத்தவங்க யாராவது ஐயோ மத்தவங்களை பத்தி நீயே கவலைப்படுற அர்ஜுன் ரோஜா தான் ரூம்ல ரொமான்ஸ் பண்றாங்களே கண்டிப்பா இப்போதைக்கு அதுங்க வராதுங்க மத்தவங்க எல்லாத்தையும் அம்மா சமாளிச்சுப்பாங்க நீ சாப்பிடு என்னடா கண்ணு அப்பாடா நல்ல வாசனை நீ நல்லா சாப்பிடு வயிறார சாப்பிடுற கண்ணு நான் போய் டைனிங் ஹால்ல உட்காந்துருக்கேன் யாரும் வராம நான் பாத்துக்கிறேன் நிறைய பீசஸ் அப்படி நல்லா சாப்பிடு அத ஸ்ட்ரெngth ஆமா நீ நேத்துல இருந்து சாப்பிடாம இருக்கல நல்லா சாப்பிடு சாப்பிட விடு முதல்ல அவளே சரி சரி சாப்பிடணு நல்லா இருக்கா நல்லா இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு மர்வளே ஆ அத்த என்ன மர்வளே இவ்வளவு சீக்கிரம் எந்திரச்சிட்ட ஐயோ பண்ணி அத்த 25 வருஷமா நான் இவ்வளவு சீக்கிரமா தான் எழுந்திருச்சு எல்லாருக்கும் காபி போட்டு தரேன் அதுவும் இல்லாம இன்னைக்கு உங்க புள்ள சீக்கிரமா எழுந்திருச்சிட்டாரு காபி போட்டு தரணும் என்ன மர்வளே இன்னைக்கு என்ன நாள் சொல்லு பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நாள் மறந்துட்டியா இன்னைக்கு பௌர்ணமி அத்த 4 நாளைக்கு முன்னாடி தான பௌர்ணமி வந்தது பௌர்ணமி பூஜை பண்ணோம் சத்யநாராயணன் பூஜை பண்ணோம் நீங்க தான் மறந்துட்டீங்க அத்த அப்படியா தண்ணி குடி தண்ணி குடி அப்ப அமாவாசையோ அத்த பௌர்ணமிக்கு 4 நாள் கழிச்சு எப்படி அத்த அமாவாசை வரும் என்ன ஆச்சு அத்த உங்களுக்கு எனக்கு ஒண்ணு இல்ல இப்பெல்லாம் மாறி மாறி வருது இல்ல வெயில் காலத்துல மழை பெய்யுது மழை காலத்துல வெயில் அடிக்குது இப்பதான் இயற்கையே மாறிடுச்சு இல்ல மருமகளே எல்லாமே அப்படி மாறி போய் தான் வருது ஆனா நீங்க ஏன் இப்படி மாறி போயிட்டீங்க என்னத்த இது வர வர உங்களுக்கு ஞாபக சக்தி குறைஞ்சிட்டே இருக்கு உடனே உங்க புள்ளை கிட்ட சொல்லி உங்களுக்கு டாக்டர் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கணும் மருமகளே இன்னைக்கு ஏதோ ஒரு விசேஷமான நாள் நான் கூட கேலண்டர்ல தேதி கிழிக்கும் போது பார்த்தேன் அதுல போட்டிருந்தது ஆனா என்ன விசேஷம் தான் நான் மறந்துட்டேன் இந்த விசேஷமான நாள்ல நீ பூஜை ரூம்ல உட்காந்துகிட்டு திருவாசகம் தேவாரம் எல்லாம் படிக்கணும் அத நான் கேட்கணும் அதுதான் மறுபடி சந்தோஷம் நீ போய் உட்காந்து படிப்போ அத்தே நான் இன்னும் குளிக்கவே இல்ல அத்தே எப்படி இதெல்லாம் போய் படிக்கிறது அட என்ன மருமகளே நீ தானே அடிக்கடி சொல்லுவ மனசு சுத்தமா இருந்தா போதும்னு அப்புறம் என்ன மருமகளே நீ போய் உட்காந்து படி மருமகளே கேக்கணும் அத நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் அத்தே ஆனா மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லைன்னு சொல்லிருக்காங்க அதுக்காக அந்த மந்திரங்களை குளிக்காம சொல்லணும்னு யாருமே சொல்லலையா அத்தே மருமகளே இதெல்லாம் உன் மருமக ரோஜா இருக்க பாரு அவள மாதிரி சின்ன பசங்களுக்கு தான் இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் அவதான் குளிக்காம கொள்ளாம பூஜை ரூம்க்குள்ள போக கூடாது உனக்கு எனக்கு வயசாயிடுச்சு மருமகளே அப்புறம் என்ன நீ போய் பூஜை ரூம்ல உட்காந்து தேவாரம் திருவாசகம் படி நீ படிக்கிறத நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் போ மருமகளே அது வந்து சரி நீ சாப்பிட்டுட்டு நானும் அம்மா கூட போய் சமாளிக்கிறேன் அண்ணி வராத மாதிரி பாத்துக்கிறேன் நீ நல்லா சாப்பிடு என்ன இன்னும் கொஞ்சம் பிரியாணி வேணும்னா போட்டுக்கோ
என்ன பாதி நேரம் சமையல் கட்டில தானே நின்னுட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்றேன் மருமகளே, இனிமே நீ போகாதே, உனக்கு வயசாயிடுச்சுன்னு. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்த, எனக்கு ஒன்னும் வயசாகல. நீங்க அப்படி சொல்லாதீங்க, எனக்கு கோவம் கோவமா வருது. நீங்க வேற ஏதாவது காரணம் சொல்லிருந்தா கூட பரவாயில்ல, நான் போகாம இருந்திருப்பேன். ஆனா எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காகவே நான் சமையல் கட்டுக்கு போய் தான் தீருவேன். என்ன நீ அப்படி என்ன உங்களுக்கு வயசாயி போச்சுன்னு நினைக்கிறீங்க? உங்களை பார்த்தா சமஞ்சு 10 வருஷம் கூட ஆகல, அப்படிதான் நீங்க இருக்கீங்க. அவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க. இருந்தாலும் ரொம்ப ஓவரா பேசுற யசோதா நீ. அப்படி சொல்லு யசோதா. நானும் இதையத்தான் சொல்லிட்டு இருக்கேன். கல்பனா நம்பவே மாட்டேங்கிறான். நமக்கு குழந்தைகள்லாம் இருக்கு, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. கடவுளே கடவுளே, காலங்காலையில இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. இன்னுமா இந்த அணு சாப்பிட்டு இருக்கா? நீங்களா? நீங்க உங்க ரூம்ல பேசிட்டு இருந்தீங்க. உனக்கு வேலையே எங்க ரூமை எட்டி பாக்குறது, நாங்க என்ன பேசுறோம்னு ஓட்டி கேக்குறது, அதானே? நாங்க பேசுறது உண்மைதான், ஆனா நாங்க ரூம்ல இல்ல. ரூம்ல எல்லாம் எப்படி பேச்சு சத்தம் கேட்டுச்சு? அதா அர்ஜுன் ஸ்பெஷல். குல்ஃபி, என்ன திங்கிங் சார்? அனு இன்னைக்கு மட்டும் சாப்பிடாம இருக்கட்டுமா, இல்ல இன்னும் 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிரலாமா? நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட 3 நாளுங்கிறது அவளுக்கு குறைஞ்ச தண்டனைதான் சார். அப்புறம் இன்னைக்கு வர வேண்டிய கெஸ்ட் எல்லாம் சீக்கிரமா போய் கூட்டிட்டு வந்துருங்க சார். ஆமா ரோஜா, யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது. இந்த பாட்டி எஸ்ஓ இவங்க ரெண்டு பேரும் எந்த வேலையும் செய்யாம பாத்துக்கணும். அனுதான் கேட்டல, நானும் அர்ஜுன் சாரும் ரூம்ல இருக்கிற மாதிரி செட் பண்ணி உன்ன நம்ப வைக்கிறதுக்காக ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த வாய்ஸ ஆன் பண்ணி வச்சிருந்தோம். அத கேட்டுட்டு பாவம் நீங்க வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்க. நாங்க எல்லாத்தையுமே பாத்துட்டு தான் இருந்தோம். குல்ஃபி, அனு காலங்காத்தலி பிரியாணி சாப்பிட்டால நம்ம கண்டிஷனை மீறிட்டா அனுவுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சார்? இவ கோமா ஸ்டேஜ்ல எப்படி நடிச்சிட்டு இருந்தானே நம்ம மாட்டி விட்டோம்ல, அதே மாதிரி மாட்டி விடணும் சார். எங்க எங்க ஓடுற நீ? இன்னைக்கு மாட்டிக்கிட்ட வா. ஓடி வா. அனு கிச்சன்ல யாருக்கும் தெரியாம பிரியாணிய கட்டு கட்டுன்னு கட்டி இருக்கா. அதுவும் சிக்கன் பிரியாணி பாட்டி, லெக் பீஸா உள்ள போயிருக்கு. ஐயோ இல்ல பாட்டி, இல்ல பாட்டி, நான் சாப்பிடவே இல்ல பாட்டி. காலையிலே குளிச்சிட்டு உங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு தரலாமேன்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போனேன். இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட கலட்டா பண்றதுக்காக என்ன இங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க பாட்டி. இங்க பாருங்க, என் வயிறே எம்டியா இருக்கு. பசிச்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம ஒண்ணும் சாப்பிட கூடாதுன்னு வைராகியத்தோட இருந்தேன் பாட்டி. ஆனா அநியாயமா அப்படி அணுவ மாட்டி விட்டாளே, அணுவும் தின்றுப்பா இங்காமலா இருப்பாளே. இல்லையே, அணு இன்னைக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு நேத்தே சொல்லிட்டாளே. பாலு, கம் ஹியர். வேணா எதுவா இருந்தா நீ அங்கிருந்தே சொல்லு. இங்க வா. சரி. என்ன ஒத்து உதறியா? நைட்டு சிக்கனை வாங்கிட்டு வந்து கிச்சன்ல வச்சது நீதானே?
நீ தான வாங்கிட்டு வந்த? ஆமா நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா அனு சாப்பிட்டது எனக்கு எப்படி தெரியும்? நான் சாப்பிடவே இல்ல பாட்டி. எல்லாரும் சேர்ந்து போய் சொல்றாங்க பாட்டி. எனக்கு தெரியும்டா நீ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டே. பிரதாப் நீ இதெல்லாம் நம்பாதப்பா. என் மருமக வேணா அர்ஜுன் சொல்றதை ரோஜா சொல்றதை நம்பட்டும். நீ மட்டும் நம்பாத. அப்படியே பாட்டி. அப்பா முன்னாடி வாங்கப்பா. என்னப்பா? வாங்க. என்ன இந்த கைய? ஏய் இந்த கைய மூந்து பாருங்க. மூந்து பாருங்கப்பா. பிரியாணி வாசனை வருது. காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு பிரியாணியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.